அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீநிலையத்தின் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமாக மலர் மருந்துகளை பற்றி நிறைய பதிவுகள், ஏறக்குறைய 50 பதிவுகள் பக்கமாக நம்ம பதிவிட்டுருக்குறோம். மலர் மருத்துவத்தை கற்றுக்க விரும்புகிறவங்க, கற்றுக்கிட்டவங்க எல்லாருக்குமே இது உபயோகமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மலர் மருந்தை பயன்படுத்துறதுல பல்வேறு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட மலர் மருந்து வாங்கினவங்களுக்கும் இருக்குது, வெளியே வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது. என்னுடைய வீடியோக்களை பார்த்தவங்க, மற்றவர்களுடைய வீடியோக்களை பார்க்குறவங்களும் சில கேள்விகளை என்கிட்ட கேட்குறாங்க. பலரும் என்கிட்ட கேட்ட கேள்விகள், பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இப்படி பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளுக்கு இதில் நான் பதில் சொல்கிறேன். எல்லோரும் இதை கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மலர் மருந்தை பயன்படுத்துறதுல எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் மலர் மருந்துகளை திரவ வடிவத்தில் லிக்விடாக வாங்கினாலும், குளோபல்ஸ் வடிவத்தில் வாங்கி பயன்படுத்தினாலும், எப்படி பயன்படுத்தினாலும் பின்வரும் பதில்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். மலர் மருந்துகளை வாங்குறவங்க, வாங்க நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல கேட்குற கேள்வி, இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா பின்னாடி சாப்பிட்ணுமா? என்கிட்ட மலர் மருந்துகள் வாங்குகிற பெரும்பாலானவர்கள் இதை உடனே கேட்பாங்க, இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுங்களா பின்னாடி சாப்பிட்றதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மலர் மருந்துகளுக்கு உணவுக்கு முன் பின் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. இது நேரடியாக மனதில் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், இல்லை சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஜீரணமான அப்புறம் சாப்பிட்ணும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ணும், அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ணும், இந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே இந்த மலர் மருந்துகளுக்கு கிடையாது. எப்போ நீங்கள் இந்த மலர் மருந்தை சாப்பிட்டிங்கனாலும் நேரடியாக அது மனசில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மலர் மருந்துகளுக்கு உணவுக்கு முன் பின் அப்படிங்கிற கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு மற்ற மருந்துகளை சாப்பிட்றத அனுசரித்து நீங்கள் இந்த மருந்தை எப்படி வேணாலும் முன்னாடியோ பின்னாடியோ சாப்பிட்டுக்கலாம். அடுத்த கேள்வி, பத்தியம் உண்டா? மலர் மருந்தை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம், இதுக்கு உணவு கட்டுப்பாடு பத்தியம் ஏதாவது இருக்குங்களா? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. மலர் மருந்துகளுக்கு உப்பு, புளி, காரம் இதை தவிர்க்கணும், அல்லது சைவம் அசைவம் இதில் எது சாப்பிட்ணும், இந்த மாதிரி எந்த விதமான உணவு கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியான உணவு பழக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்க வேண்டியதில்லை. எந்த விதமான சுவைகளை குறைக்கணும் கூட்டணும் அப்படிங்கிற அவசியமும் இந்த மலர் மருந்துகளுக்கு இல்லை. உணவு எப்பவும் போல் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் மற்ற மாற்றங்களை ஏற்படுத்தாமல் சாப்பிட்டுக்கிட்டாலும் மலர் மருந்துகள் தங்களுடைய வேலையை சரியாக செய்யும். அடுத்த கேள்வி, மற்ற மருந்துகளோட சேர்த்து சாப்பிடலாமா? இப்போ ஹோமியோ மருந்தோ, சித்தா ஆயுர்வேதா மருந்தோ, அலோபதி மெடிசனோ, எலக்ட்ரோஹோமியோபதி மருந்துகளோ, யுனானி மருந்துகளோ, நாட்டு மருந்துகளோ, எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் அந்த மருந்துகளோட மலர் மருந்தை சேர்த்து சாப்பிடலாமா? இதுவும் பலருக்கு இருக்கிற சந்தேகம், பலருக்கு இருக்கிற கேள்வி. இந்த மலர் மருந்துகளுக்கு பத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே எந்த மருந்துகளோடையும் சேர்த்து சாப்பிடலாம், அதுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் பொதுவாக மக்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றது தவறுங்கிற ஒரு பதிவு இருக்கிறதுனால, அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க ஒன்று உணவுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி சாப்பிட்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மருந்துகளை அவங்க உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டா மலர் மருந்தை உணவுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், மற்ற மருந்துகளை உணவுக்கு பின்னாடி சாப்பிட வேண்டியிருந்தால் இதை மலர் மருந்துகளை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். சில சமயம் ரெண்டு வேளையும் மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னோ அல்லது பின்னோ தள்ளி சாப்பிட்டுக்கலாம். அடுத்த சந்தேகம், கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை மலர் மருந்துகளை சாப்பிட்லாம்? இது எத்தனை வேளை அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அவங்களுடைய பிரச்சனை தான். பிரச்சனை அதிகமாக இருக்கிறப்போ நிறைய வேளைகள் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 10 தரம் 15 தரம் கூட சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு அவசர கால மருந்தை அடிபட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் 10 நிமிஷத்துக்கு 1 தரம் கூட கொடுக்கலாம், 5 நிமிஷத்துக்கு 1 தரம் கூட கொடுக்கலாம். அவங்களுடைய பிரச்சனையினுடைய வேகத்தை பொறுத்து எத்தனை வேளை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். பொதுவாக மலர் மருந்துகளை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை சாப்பிட்லாம். இது சாதாரணமாக எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறை. சூழ்நிலை சிரமங்கள் அதிகமாக இருக்குது,
மனதளவில் பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறப்போ கூடுதலாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். 10 தரமோ 20 தரமோ சாப்பிட்றதுனாலையும் எந்த பிரச்சனையும் ஆகிடாது. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை அப்படிங்கிறத ஒட்டி வரக்கூடிய இன்னொரு சந்தேகம், கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டோஸ் ஆகுமா, மலர் மருந்துகள் ஓவர் டோஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. இந்த மலர் மருத்துவத்தில் ஓவர் டோஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் உடல் எடுத்துக்கும், மற்ற மருந்து உங்கள் உடல்லேருந்து வெளியேறிடும். அதனால் ஓவர் டோஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே மலர் மருந்தில் இடம் இல்லை. அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேனே சீக்கிரம் சரியாகட்டும், அப்படியெல்லாம் இதில் ஆகாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மருந்து உள்ளே எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது எடுத்துக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எமர்ஜென்சியில் நிறையா தரம் வேலை சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப அது நிறையா மருந்து சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அந்த நேரத்தில் மனநிலைக்கு அது தேவைப்படுறதுனால அது அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லை அப்படிங்கிறப்ப அது வெளியேறி தான் தீரும். அதனால் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் யார்கிட்ட மலர் மருந்து வாங்குறீங்களோ அவங்க எத்தனை வேலை சாப்பிட சொல்கிறாங்களோ அத்தனை வேலை மட்டும் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அந்த ஓவர் டோஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு இங்கே இல்லை. அதனால் நீங்கள் கூடுதலாக தவறுதலாகவோ அல்லது கூடுதலாகவோ சாப்பிட்டுட்டிங்கனாலும் அதனால் தப்பு இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான சந்தேகம், முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒரு தரம் மருந்து எடுத்துக்கிறப்போ அதில் அதிகபட்சமாக எத்தனை மருந்துகளை கலந்து சாப்பிட்லாம். அதிகபட்சமாக அப்படிங்கிறப்போ டாக்டர் பேச் அவர்கள் அவரே ஒரு கலந்த மருந்து, அதாவது காம்பினேஷன் மருந்தாக ரெஸ்கியூ ரெமெடியை கொடுத்துருக்கார். 5 மருந்துகள் சேர்த்து கொடுத்துருக்கார். அதிகபட்சமாக 7 வரலும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தின மருத்துவர்கள் 9 மருந்துகள் வரலும் கலந்து பயன்படுத்தலாம், அந்த மாதிரி கலந்து பயன்படுத்துகிறப்ப சிறப்பாகவே இருக்குது, அதிகபட்சமாக 9 மருந்துகள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு மருந்து 2 மருந்துலேருந்து 9 வரலும் கலந்துக்கலாம். சில சமயம் நிறைய மருந்துகள் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது, சாப்பிட வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு மிகவும் அவசியமான, அத்தியாவசியமான, சீக்கிரமாக சரியாக வேண்டிய மனநிலைக்குண்டான மருந்துகள் சில மருந்துகளை முதல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்ட அப்புறம் மற்ற பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகளுக்கான மருந்துகளை சாப்பிட்டுக்கலாம். ஒரே சமயத்தில் நிறையா மருந்துகளை கலக்கிற மாதிரி தேவைப்பட்டாலும் கூட நீங்கள் 7லிருந்து 9க்குள்ளே கலந்துக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள மருந்துகளை குறித்து வச்சுக்கிங்க. இந்த பிரச்சனைகள் சரியானதுக்கப்புறம் அந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டு அந்த மனப்பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம். அடுத்த சந்தேகம், கேள்வி, காம்பினேஷன் மருந்துகள் சரியா தவறா? இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் மலர் மருந்துகளை பற்றி வீடியோக்கள் பதிவிட்டுட்டு வராங்க, நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பதிவுகளில் ஒரு சிலர் காம்பினேஷன் பதிவுகளையும் பதிவிடுறாங்க, ஒரு 4 மருந்து 5 மருந்து இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றத பற்றி குறிப்பிடுறாங்க. முத இந்த காம்பினேஷனை உருவாக்குனவர் இந்த பேட்ச் மலர் மருந்துகளை கண்டுபிடிச்ச டாக்டர் பேட்ச் தான். அவர் அப்போவே அந்த காலத்திலேயே 5 மருந்துகளை கலந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற காம்பினேஷனை உருவாக்கி கொடுத்தாரு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில மருந்துகளை கலந்து கொடுத்து வேறு பெயர் வைத்து மலர் மருந்துகளை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒரு 4-5 மருந்தையோ 3 மருந்தையோ கலந்து வேறு பேர் வச்சு விற்கக்கூடாதுங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் உருவாக்கி கொடுத்தது ரெஸ்கியூ ரெமெடி ஒன்று தான். இப்போ வந்து அவங்கவுங்க அனுபவத்துக்கு நிறைய காம்பினேஷன்கள் பற்றி வீடியோக்கள் பதிவிடுறாங்க, அது தவறுன்னு சொல்லவே முடியாது. அந்தந்த மனநிலை உள்ளவங்களுக்காக இருந்தால் அது மிக சிறப்பாகவே செயல்படும். அந்த மாதிரி காம்பினேஷன்கள் வர்றது, அதை வாங்கி சாப்பிட்றதும் மிக சரியானதாகவே இருக்கும். தாராளமாக அந்த மாதிரி காம்பினேஷன் மருந்துகள் எல்லோரும் சாப்பிட்லாம், பயன்படுத்திக்கலாம். இந்த காம்பினேஷன் மருந்துகள் இப்போ தான் மலர் மருந்துகள், டாக்டர் பேட்ச் மலர் மருந்துகளில் வருது. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடியே ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃப்ளவர் எசன்ஸ் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கே உள்ள மலர்களை தயார் பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த புஷ் ஃப்ளவர் எசன்ஸில் 30 வருஷம் முன்னாடியே காம்பினேஷன் மெடிசன் வந்துருச்சு. மெடிடேஷனுக்கு காம்பினேஷன், ஜாபு கிடைக்கிறதுக்கு, மேரேஜ் ஆகிறதுக்கு காம்பினேஷன், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் மருந்துகள் 30 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ தான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் காம்பினேஷன் மருந்துகள் வருது, அதுவும் சிறப்பாகவே செயல்படும். ஆனால்
அது அந்த காம்பினேஷன் மருந்துகள், அதில் இருக்கிற மருந்துகள் உங்களுடைய மனநிலைக்கு பொருத்தமானதாக இருந்தால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும், இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக காம்பினேஷன் மருந்துகளை பயன்படுத்தி பார்க்கலாமான்னா தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இதில் எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ இல்லைங்கிறதுனால பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வந்து உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறினுச்சுன்னா, மனப்பிரச்சனைகள் சரியாச்சுன்னா தொடர்ந்து பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. அடுத்த சந்தேகம், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு மீது இந்த மலர் மருந்துகளை தடவுனா வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யும். பல சமயங்களில் இது நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். அதாவது இந்த மலர் மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறப்ப உள்ளுக்கு சாப்பிட்றப்ப என்ன மாதிரியான ரிசல்ட்டு கொடுக்குதோ அதே மாதிரி உடல் மீது கையிலையோ கால்லையோ முகத்துலேயோ கழுத்து பக்கமோ எங்கே தடவிக்கிட்டாலும் உடல் மீது தடவுனாலே அது உள்ளுக்கு போய் மனசில் வேலை செய்யுது. அதனால் உடல் மீது தடவுனா வேலை செய்யுமா, பலன் கொடுக்குமானா? நிச்சயமாக பலன் கொடுக்கும். ரெஸ்கியூ ரெமெடியை அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவசர காலத்தில் ஒரு விபத்து நடந்த நேரத்துலேயோ ஒரு அதிர்ச்சியான சமயத்துலேயோ அவங்க கையில் காலில் எங்கேயாவது தடை விட்டால் கூட அது மனசை தயார்படுத்தி விட்டுருது. இது பல தரம் நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு அப்போ சாப்பிட கொடுத்து அதை குடிக்க வச்சு இதெல்லாம் செய்கிறது சிரமமாக இருக்கும். எங்கேயோ கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுட்டாங்க, உடனே அந்த குழந்தைய அழுகிறது சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களுடைய கை காலில் எங்கேயாவது ஒரு தடை விட்டால் கூட அது அவங்க உடம்பில் வேலை செஞ்சிருது, மனசில் வேலை செஞ்சிருது. அதனால் மலர் மருந்துகளை எந்த மாதிரி மனநிலைக்காக நீங்கள் பயன்படுத்தினாலும் உடலில் மேலே தடவி பயன்படுத்தினாலே நல்லா வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்ருப்பாங்க, பல மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அவங்கக்கிட்ட இந்த மருந்தை கொடுக்குறப்போ அவங்கள சாப்பிட வைக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மலர் மருந்துகளை அவங்க உடம்பில் உள்ளங்கால்லையோ உள்ளங்கையிலையோ கையில் கால்லையோ மேலே புறங்கையிலையோ அந்த மாதிரி கூட தடை விட சொல்லலாம். அதனாலேயே அந்த மனநிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உடல் மீது மலர் மருந்துகளை தடவுறதுங்கிறது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வழிமுறை தான். அடுத்ததாக ஒரு முக்கியமான சந்தேகம், முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருந்துகளில் ஒரிஜினல் மருந்து டூப்ளிகேட் மருந்து? இது பலருடைய கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட தான் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரிஜினல் மலர் மருந்து கிடைக்குமா? அப்போ டூப்ளிகேட் மருந்து விற்கிதா அப்படின்னா கிடையாது. லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் லண்டன்லேருந்து உலகம் பூரா விநியோகிக்கப்படுது. இந்த மருந்துகள் 10 ml பாட்டிலில் வாட்டர் பேஸில் தான் பெரும்பாலும் அங்கேருந்து அனுப்பப்படுது. அதுக்கு எக்ஸ்பைரி உண்டு வாட்டர் பேஸுங்கிறதுனால. அந்த மருந்துகளை உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நிறுவனங்கள் வாங்கி ப்ரிசர்வேட்டிவ் கலந்து இப்போ நமக்கு சாதாரணமாக கடைங்களில் ஹோமியோபதி மருந்து கடைங்களில் கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி திரவ வடிவத்தில் மாற்றி விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. எல்லா மருந்துகளுமே லண்டன்லேருந்து தயாராகி வரக்கூடிய மருந்துகள் தான், அதுக்கு வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால் லண்டன்லேருந்து தான் வருது, அதை வாங்கி ப்ரிசர்வேட்டிவ் கலந்து நம்மகிட்ட விற்கிறாங்க. அதனால் இதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எல்லா மருந்துகளுமே லண்டனில் தயாராகிறது தான். அந்த மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய உள்ளூரில் நம்ம நாட்டில் விற்பனை செய்யக்கூடிய அல்லது வேறு நாடுகளில் விற்பனை செய்யக்கூடிய மருந்து கம்பெனிகளை பொறுத்து விலை முன்பின் இருக்கும். அதனால் இதில் டூப்ளிகேட் மருந்தாக வர்றதுங்கிறதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடமில்லை. எல்லா மருந்துகளுமே சிறப்பான மருந்துகள் தான், தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, ஒரிஜினல் மருந்து உங்ககிட்ட கிடைக்குமா? இதில் இன்னொரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் தயார் பண்ணுற நிறுவனமே கொடுக்கக்கூடிய அந்த 10 ml மருந்தை ஒரிஜினல் அப்படின்னு நினைக்கிறாங்க, மற்றதை டூப்ளிகேட்டுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து சரியான ஒரு கருத்தாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மருந்தை வாங்கி தான் இவங்க டைலூட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்னு நம்ம இதை பிரிக்க முடியாது, எல்லாமே ஒரே மருந்து தான். இதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் ஜனங்கக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருந்துகளுக்கு காலாவதி தேதி எக்ஸ்பைரி டேட் என்ன? ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம், என்கிட்ட மலர் மருந்து வாங்கினவங்க பாட்டிலோடு அப்படியே சீல் பேக்கிங் வாங்கினவங்க, சார் பழைய மருந்து எக்ஸ்பைரியான மருந்து அனுப்பியிருக்கீங்க சார், என்னங்க இதை கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எங்கெங்க எக்ஸ்பைரி அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னா, எங்க போன வருஷம் டேட் போட்டிருக்குதுங்க அப்படின்னு.
அப்போ நான் சொன்னேன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் அந்த விவரத்தை பார்க்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், போன வருஷம்னு போட்டிருக்கிறது தயாரிப்பு, அந்த மருந்து தயாரித்த தேதி அதுதான் போன வருஷம். அப்போ எக்ஸ்பைரி எங்கேங்க, எக்ஸ்பைரி டேட்டு எங்கே காணமே அப்படிங்கிறாங்க. கீழே பாருங்கள், என்ஏன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த என்ஏக்கு என்ன அர்த்தம்னா, நாட் அப்ளிகபிள். நாட் அப்ளிகபிள்னால் என்ன அர்த்தம், பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பைரிங்கிறது மலர் மருந்துகளுக்கு பொருந்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லண்டன் பேட்ச் மெடிசன் அந்த கம்பெனியிலேருந்து வர்றப்போ பத்தே முலா வர்றதுக்கு அவங்க எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க, அது வாட்டர் பேஸுங்கிறதுனால. அதுக்கப்புறம் அதை ப்ரிசர்வேட்டிவில் கலக்கிறப்ப அது எக்ஸ்பைரி ஆகாது. அதனால் நம்ம சாதாரணமாக ஹோமியோபதி கடைகளில் வாங்கக்கூடிய அந்த திரவ மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. அதை பற்றின விவரம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன். நம்ம சாதாரணமாக ஹோமியோபதி கடைகளில் வாங்குகிற மலர் மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி இல்லை. அதே மாதிரி மலர் மருந்துகளுக்கு பவர் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஹோமியோ மருந்தோ எலக்ட்ரோ ஹோமியோபதி மருந்தோ அதுக்கெல்லாம் வந்து பவர் இருக்குது, 30, 200 இந்த மாதிரி பவர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் வாங்குறப்போ அந்த பாட்டிலில் 30 மட்டும் போட்டிருப்பாங்க, அது ஒரு கணக்கு. ஆனால் இதில் பவராக எதுவும் கிடையாது, ஒரே பவர் தான். அந்த ஒரே பவர் எப்போவுமே ஃபுல் பவராக தான் வேலை செய்யும். இறுதி கேள்வி, மிக 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 முக்கியமான கேள்வி, மலர் மருந்துகளை சாப்பிட்டா அதிசயம் நடக்குமா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த வீடியோவில் அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா பணம் வருங்கிறாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா கல்யாணம் ஆகுங்கிறாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா வேலை கிடைக்குங்கிறாங்க, இப்படி பல்வேறு கேள்விகள். இது சம்பந்தமாக அதிசயம் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. இதற்கெல்லாம் ஒரே பதில், நிச்சயம் நடக்கும். அது எப்படிங்க அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது உங்களுடைய மனசு தான், அவரவருடைய மனசு தான். நம் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது நம்மளுடைய மனசு தான். அந்த மனதை தயார்படுத்துறதுக்கு மலர் மருந்துகள் உதவி செய்யுது. மலர் மருந்துகள் மனதை சரி செய்துன்னா அது அதிசயத்தையும் நிகழ்த்தும், அதுவும் உண்மை. மலர் மருந்துகள் மனதுக்கான மருந்து அப்படிங்கிறது உண்மைன்னா அந்த மலர் மருந்துகள் அதிசயத்தை செய்யும் அப்படிங்கிறதும் உண்மை தான். இதை நம்ம குழப்பிக்க வேணாம். மலர் மருந்துகள் அற்புதங்கள் நிகழ்த்துதா, பணம் வர செய்தா அப்படின்லாம் குழப்பிக்க வேணாம். மனதை தயார்படுத்துறதுக்கு மருந்து சாப்பிடுங்க, உங்கள் மனசு உங்களுக்கு தேவையானதை நிகழ்த்தி காட்டும். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை. அப்போது அவங்கவுங்க மனநிலை சரியாகிறதுக்கு வெவ்வேறு மருந்து தான் தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த மருந்து சாப்பிடு உங்களுக்கு இது நடக்கும், இதை சாப்பிடுங்க இது நடக்கும் அப்படின்னு பொத்தம் பொதுவாக சொல்கிறது ஒரு சில சமயம் சரியாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான சமயங்கள் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் உங்கள் மனநிலைக்கு தேவையான மருந்துகளை சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான மற்ற எல்லாத்தையும் உங்கள் மனசு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும், ஈர்த்துரும். ஆக இதுவரையிலும் பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒன்றாக இங்கே கொடுத்துட்டேன் இந்த பதிவில். இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், அதை ஒரு பதிவாகவோ அல்லது கமெண்ட்லேயோ நான் உங்களுக்கு பதிலாக கொடுக்குறேன். மலர் மருத்துவம் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும், ஆலோசனை தேவைப்பட்டாலும், உங்களுக்கு எந்த மலர் மருந்து தேவைப்பட்டாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில், உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், 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 நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30 மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், 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 நன்றி, நன்றி, நன்றி.